நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 15, எக்ஸசைஸ் 8.1 லாஸ்ட் கொஸ்டின். இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் ஆகுது. யூ ஆர் கிவன் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன். நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன், போன கிளாஸ்ல வந்து மீன் டீவியேஷன் அபவுட் மீன் கண்டுபிடிச்சோம். மீன் அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த பே விடன் பட் இந்த கொஸ்டின் வந்து மீடியன் கேட்டிருக்கு. மீடியன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நான் ஒரே டேபிள் காலமாக போட்டுட்டேன், ஈவன் எக்ஸாம்ல கூட நீ இப்படியே போடலாம். ஸோ திஸ் வில் டூ. ஏன்னா நான் எல்லாமே ஆன்சர் எழுதிட்டேன். ஏன்னா வீடியோ டைம் அதிகமாகும், ஒவ்வொரு டைமும் இதை அழிச்சிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப இதை எழுதிட்டு இருக்கிறத இது பெட்டராக எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். பிகாஸ் யூஆர் ஆல் யூசிங் ஒன்லி கால்குலேட்டர், ஸோ நோ நீட் டு டூ செப்பரேட்லி. இது வந்து கொஸ்டின் வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கு அண்ட் ஃப்ரீக்வன்சி. இது வரைக்கும் நமக்கு வந்து கொஸ்டின் தான் இருக்கு. ஆஃப்டர் தட் யூஆர் ஃபைண்டிங் ஃபர்ஸ்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். பிகாஸ் மீடியன் மீடியன் தான் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அது கிளாஸ் இன்டர்வல் இந்த இது இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் வரப்ப யூஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா. டூ யூ ரிமெம்பர் என் பிளஸ் வாட் என் பை டூ. மீடியன்னா டூ வரும். சப்போஸ் இதுவே குவார்டர், குவார்டர் சம் வந்ததுன்னா நமக்கு என்ன போடுவோம், பை ஃபோர் போடுவோம். பட் நவ் வி ஆர் ரைட்டிங் டூ மைனஸ் ப்ரீவியஸ்லி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பை எஃப் இன்டு சி. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் இதை கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் 8 எழுதிட்டு அப்படியே இதை ஆட் பண்ணி பண்ணி போட்டோம்னா ஃபைனலி நமக்கு என்ன ஆன்சர் வருது, 115 வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தாலும் இந்த சேம் 115 சுட்கம். இதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட்ல இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூனா 0-10 இடையில பாதி எவ்வளவு, 5. ஸோ இந்த பே ஆர் ரைட்டிங். அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் டி, டி ஃபார் டீவியேஷன். அந்த டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மீடியன். மாடுலஸ் போடணும்னா அப்போதான் எல்லாமே பிளஸ் ஆகிறோம், நோ மைனஸ் அட்டாகும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இந்த ஆன்சர் வந்து இது நம்ம போட்டோம்னா வரும். இப்போ எல் ஈக்குவல் டு இப்போ என் பை டூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். என் பை டூ என்ன எவ்வளவு, 150. ஸோ 150/2, ஸோ 150/2 தட் இஸ் ஈக்குவல் டு 75. அப்போ என்னோட வேல்யூ 75. 75 எந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கு, 75 என் பை டூ. ஸோ அந்த பார்ட்டே போகக்கூடாது, இதுக்குள்ளே பார்க்கணும். இந்த 93க்குள்ளே தான் 75 இருக்கு. இதோட நமக்கு இதோட ஒரு பார்ட் வந்து ஓ தனியாக நமக்கு. ஸோ இந்த 75 93க்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக வர 40 வந்து எல்லு, இது எஃப், இது வந்து ப்ரீவியஸ்லி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இதோட மிச்சம் வந்து 10. அப்போது என் பை டூக்கு தான் 75 இருக்கணும். இந்த எல் என்ன, இந்த லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட், இது வந்து லோயர் லிமிட். ஸோ இந்த 40 மைனஸ் ப்ரீவியஸ்லி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 93க்கு முன்னாடி என்ன இருக்கு, 56. ஸோ யூ ஆர் ரைட்டிங் 56 பை எஃப். எஃப் அப்படின்னா இந்த இது பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் எஃப். ஸோ 37 அதனுடைய விட்த் எவ்வளவு, 10. இந்த கிளாஸ் இன்டர்வல் 30-40 இடையில இருந்தால் அந்த விட்த் வந்து 10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 40+ இங்கே என்ன வரும், 9, தென் 190/37. இதோட ஆன்சர் தான் இந்த இடத்துல 45. இது வந்து 5.14. ஸோ ஆட் பண்ணினா யூ ஆர் ரைட்டிங் 45.14. இதுதான் வந்து நமக்கு இந்த கர்சர் மீடியன். ஸோ இந்த மீடியன் தான் இந்த இடத்துல நம்ம எழுதுறோம், நாட் மீ மீடியன். ஸோ இது அப்படியே இதில் செப்பரேட் பண்ணி இதில் எக்ஸ் மைனஸ் இதில் செப்பரேட் பண்ணும். இப்போ ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன், எக்ஸ் மைனஸ் 45.14. ஸ்மாலர் நம்பர் மைனஸ் கிரேட்டர் நம்பர், பட் மாட்லஸில் இருக்கு. மாட்லஸில் இருந்தாவே எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் நமக்கு எழுதணும். ஈவன் தான் இட் இஸ் கம்மிங் இன் மைனஸ், மாட்லஸில் வர்றப்ப எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு மாதிரி. ஸோ ஆல் தீஸ் வேல்யூஸ் ஆர் ப்ளஸ். அடுத்தது எஃப் இன்டு டி. எஃப் இங்கே இந்த கியூமுலேட்டிவ் பார்ட்டுக்கே போகக்கூடாது, இது வந்து செகண்ட் பார்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வரக்கூடிய எஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள இருக்கு, அதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த எஃப்ஐயும்
இந்த டிஏயும் மல்டிப்ளை பண்ணுவோம். நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த டியும் இந்த எஃப்ஓ இந்த டுவெல்வோ இதுவும். ஸோ இந்த நம்பர்லாம் அந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் எல்லாமே யார் இசையும் வந்து கால்குலேட் இல்லையா. ஸோ இந்த நம்பரும் இந்த ரவுண்ட் பண்ண அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பண்ணி அதை செய்துட்டு ஆடி தென் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் ஃபார்முலா என்ன வரும் இது கண்டுபிடிச்சிருந்தா இந்த இது. ஸோ எஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி பை கேபிட்டல் என். கேபிட்டல் என் நமக்கு என்ன கிடைச்சது 150. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2225.0/150. இதோட ஆன்சர் வந்து 14.83. ஸோ ஃபைனல் ஆன்சர் 14.83. ஸோ திஸ் இஸ் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியம். ஸோ இதோட இந்த சம் ஓவர், இந்த எக்ஸசைஸ் ஓவர். அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.